ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு டெக்னாலஜி ப்ராடக்ட் வந்து பார்க்க போகிறோம். அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான ப்ராடக்ட், நிறைய பேருக்கு அது வாங்க முடியுமான்னு தெரியல. அதேமாரி வாங்கினாலும் அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அது ஆப்பிளில் மட்டும்தான் செட் ஆகும். ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் எதுனா ஆப்பிள் மேக் இருக்குது, அப்புறம் ஐஃபோன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் செட் ஆகும். எனக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா நான் வந்து ட்ராவல் வீலாக்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருக்க வீடியோஸ் எல்லாமே வந்து ஐஃபோனில் எடுத்ததா, ஐஃபோன் எக்ஸஸில் எடுத்த ஒரு ப்ராடக்ட் அது வீடியோஸ் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இதில் பார்க்குறீங்க அப்படின்னா ஓஸ்மோ பாக்கெட்டில் பார்க்குறீங்க. இந்த வீடியோ எப்படி குவாலிட்டி வரப்போகுதுன்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா மைக் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஓஸ்மோ பாக்கெட்டோட மைக் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா ப்ராடக்டை பற்றி பார்க்க போகிறோம். இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏர்பாட்ஸ் ப்ரோ. இது வந்து செகண்ட் வெர்ஷன். இந்த ப்ரோனாலே கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஸோ அதேமாரி இது பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் என்ன சொல்கிறதுனா 1000 ரியால்ஸ், அப்போ வருது கிட்டத்தட்ட இந்தியன் ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா 20,000 ருபீஸ் வருது. இது ரிலீஸ் பண்ணுற டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் 25,000 ருபீஸ் இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் குறைஞ்சிச்சு. ஓகே, இன்றைக்கி இந்த ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறோம். பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணாத லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். Where the movie started, facing at a photo they've taken, space tree flying through the skies and petals happened ஆப்பிள் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் அதோட டிசைன் வந்து எந்த ஒரு ப்ராடக்ட்டும் வர முடியாது. அதனால தான் அந்த ப்ராடக்ட் வந்து பயங்கர காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா ஏர்பாட்ஸ் ப்ரோ இதுதான் அந்த ப்ராடக்ட்டு. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை கவர் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ லுக் அண்ட் டிசைன் சூப்பராக இருக்குது. ஓகே, இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு கேட்லாக் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ப்ராடக்ட். ஸோ பார்த்தீங்க எவ்வளோ ஒரு காம்பாக்டாக இருக்குல்ல, ரொம்ப ஒரு என்ன சொல்கிறதுனா செக்ஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. கேபிள் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதுவே ஒரு டிசைன் சூப்பராக இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முக்கியமாக ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ப்ராடக்ட் வந்து முன்னாடி வேர்ஷன் வந்துச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஏர்பாட்ஸ் மட்டும் வந்துச்சு இல்லையா. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஃபீல் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா இது கொடுக்கல, ஆக்சுவலாக அந்த பட்ஸ் கொடுக்கல. ஸோ அதனால் என்னென்னா அது ட்ராவல் பண்ணும்போதோ எது பண்ணும்போது கீழே விழுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட இயர் வந்து வேறு வேறு மாடல் இருக்கனால இது வந்து என்ன பண்ணிட்டாங்க, இதை கொஞ்சம் மாடரேட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் காதுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிறத அவங்க நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படிங்கிறது கொடுத்தாங்க. இப்போ வந்து என்னட்டு ஒரு ஒயர்லெஸ் சார்ஜர் இருக்குது. ஸோ அதில் வச்சு பார்க்குறேன் எப்படி சார்ஜ் ஆகுதா இல்லைன்ட்டு. ஏன்னா இது வந்து ப்ரோ வெர்ஷனில் வந்து சார்ஜ் ஒயர்லெஸ் சார்ஜர் கூட சொல்லியிருக்காங்க. ஓகே, சார்ஜ் ஆகிட்டுருக்கு, தெரியுதா உங்கள் ரெட் கலர் தெரியுதுல்ல. ஸோ இது சார்ஜ் ஆகிட்டுருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா என்னோடய ஐஃபோனில் வந்து பேர் பண்ண போகிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஜஸ்ட்டு பாக்ஸை வந்து அன்பாக்சிங் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இது காட்டும், ரெண்டுமே காட்டும். நம்மளோட பவர் பேங்க்கில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது, இந்த கேஸில் வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்குது, ப்ளஸ் நம்ம ஏர்பாட்ஸில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது, ரெண்டுத்துமே காட்டும். ஸோ ஓகே, இப்போ வந்து அதை பேர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணதுனால கரெக்டாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏர்பாட்ஸ் மட்டும்தான் காட்டுது, கிருஷ்ணமூர்த்திஸ் ஏர்பாட்ஸ் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஓகே, இதை வந்து இது கனெக்ட் ஆகிடுச்சு இப்போதைக்கு. இந்த ஏர்பாட்ஸில் காதில் மாட்டினோடனே எப்படி இருக்குது அப்படின்னா காதே ஒரு பிளாக் ஆன மாதிரி இருக்குது, கரெக்டாக உட்காந்துருக்கு. நம்ம என்ன ஷேக் பண்ணாலும் அது கிளியராக கீழே விழாத மாதிரி இருக்குது. ஸோ ரன்னிங்கில் போகும்போதும் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போதும் அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது. நான் ட்ராவல் பண்ணிட்டு அடுத்த தடவை உங்களுக்கு வீடியோ போட்டு பார்க்குறேன். இதை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஐஃபோனில் செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சசபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த ஆக்சசபிலிட்டிஸில் போயிட்டு இதுக்காகவே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஏர்பாட்ஸ். ஸோ அந்த ஏர்பாட்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஸ்பீடு என்ன வேணும் அப்படிங்கிறதையும் டிசைட் பண்ணிக்கலாம், ஸ்லோவாக ஸ்லோயஸ்ட்டாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இந்த ஏன்னா இந்த ஏர்ட்ராப்ஸில் வந்து பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரெஸ் பண்ணுற பட்டன் பார்த்திங்க அப்படின்னா ஸோ என்ன எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் ஒன் மோர் ஃபியூச்சர், இந்த ஃபியூச்சர் தான் ரொம்ப ஒரு சூப்பரான ஃபியூச்சர். என்ன ஃபியூச்சர்னு பார்த்திங்க அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷன் வித் ஒன் ஏர்பாட்ஸ். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சாங்ஸ் கேட்குறதா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அவ்வளோ ஒரு கிளாரிட்டி பக்காவாக இருக்குது. இதுக்காகவே நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சப்போஸ் நீங்கள் ஒரு சாங்ஸோ இல்லை யூடியூப்பில் ஏதோ ஒன்று பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்போஸ் யாரோ ஒருத்தங்க வந்து உங்கள்கிட்ட பேசுகிறாங்க இல்லை வேறு ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு புரியாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஏர்பாடை ஜஸ்ட் ரிமூவ் பண்ணாலே பாஸ் ஆகிடும். மறுபடியும் போட்டிங்க அப்படின்னா மறுபடியும் ப்ளே ஆகும். இது ஒரு ஒன் மோர் ஃபியூச்சர் சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் காம்பாக்ட் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இதை காதில் வைக்கும்போது காதில் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணுறது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. மற்றபடி ஆனால் இந்த வந்து நார்மல் பட்டன் தான். ஒரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பாஸ் ஆகுது, ரெண்டு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா ஜஸ்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவுக்கு போகுது. இப்போ சப்போஸ் ஒரு சாங்ஸ் கேட்டுட்டிங்கன்னா அடுத்த சாங்ஸுக்கு அது ப்ளே ஆகுது.
அதேமாரி ஒவ்வொரு மூணு தேர்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா த்ரீ டைம்ஸ் வந்து டபுள் பண்ணிங்க அப்படின்னா அது மாதிரி சாங்ஸ் வந்து ஸ்கிப் ஆகி அடுத்த இதுக்கு போகுது. இவ்வளோ ஃபியூச்சர் இருக்குது ஏர்பாட்ஸ் ப்ரோவில். ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் விலை மட்டும்தான் காஸ்ட்லியாக இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பவர் பேங்க், இது வந்து ஒரு சின்ன பவர் பேங்க் மாதிரி இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே வச்சுட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஏர் ட்ராப்ஸ் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும் உங்கள் ஐஃபோன்லேருந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பை டிஃபால்ட்டாக இது வந்து எவ்வளோ நேரம் சார்ஜ் எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒன் டைம் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ண முடியும். மறுபடியும் இதில் ஒரு 30 மினிட்ஸில் மறுபடியும் சார்ஜ் ஆகிடும். அதேமாதிரி இது ஃபுல்லாக இந்த பவர் பேங்க் வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆகுது, அரௌண்டு 2 ஹவர்ஸ் வந்து சார்ஜ் ஆகுது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி ஃபார் ஐஃபோன் யூசருக்கு மட்டும் தாங்க. நீங்கள் சப்போஸ் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்னா பை டிஃபால்ட்டாக உள்ள ஒரு ஏர்பாட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஐஃபோனோட இருந்தால் மட்டும்தான் அதோட ஃபியூச்சரை யூஸ் பண்ண முடியும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஐஃபோன் யூஸராக இருந்துச்சுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள், வாங்கி பாருங்கள். பட் கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனால் ஆப்பிள் ப்ராடக்ட் எல்லாமே காஸ்ட்லிங்கிறது நமக்கு எல்லாருமே தெரியும். ஓகே, மறுபடியும் வேறு ஒரு டெக்னாலஜி வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு சுமதி மகிழ்ந்திரு.